நாம் சமுதாய பாதுகாவலர் என்று கூறிக்கொண்டு ஒரு நூற்றாண்டை விரைவுபடுத்தி விட்டோம். இந்த சமுதாய பாதுகாவலர் நமது மக்களுக்கு, நமது சந்ததிகளுக்கு, நமது சமுதாயத்திலே உள்ள அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்தார்? இன்று இனப்பாதுகாவலர் என்று பேரளவிலே இனப்பாதுகாவலராக உள்ளார். இன்று நமது மக்களினுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் 100க்கு 100 அது ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் ஒருத்தர்தான் இந்த இனப்பாதுகாவலராக உண்மையிலே திகழ்ந்து வருகிறார். காமாட்சி அம்மனுடைய ஆராதனை விழா என்பது வருடத்திற்கு ஒரு தடவை நாம் தலைமைச் சங்கமும் நமது ஆராதனை விழாவும் ஒன்றாக நடக்க வேண்டும். இது ஒரு பல்வேறு அமைப்புகளின் வாயிலாக நடக்கும் ஒரு விழா போல் அமைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கடந்த 2004 துவக்கப்பட்டு இன்று 20 காலமாக நாம் பல்வேறு அகிம்சையான முறையிலே இந்த தலைமைச் சங்கமும் ஒற்றுமையோடு செயல்படும் என்ற எண்ணத்திலே நாம் சாது செட்டியார் என்ற சாதுவான சூழ்நிலையிலே இதுவரை அமைந்து விட்டோம். இதற்கும் மேலாக நாம் சமுதாய பாதுகாவலர் என்று கூறிக்கொண்டு ஒரு நூற்றாண்டை விரைவுபடுத்தி விட்டோம். இந்த சமுதாய பாதுகாவலர் நமது மக்களுக்கு, நமது சந்ததிகளுக்கு, நமது சமுதாயத்திலே உள்ள அடித்தட்டு மக்களுக்கு என்ன செய்தார்? அல்லது இந்த சமுதாயத்தினுடைய இயற்கை சொத்துக்களை நல்லபடியிலே அதை காப்பாற்றி இன்று அதை பல்வேறு 100 சொத்துக்களாக உருவாக்கி உள்ளாரா? என்னதான் செய்தார்? அல்லது MBCயை தான் வாங்கி கொடுத்தாரா? இன்று இனப்பாதுகாவலர் என்று பேரளவிலே இனப்பாதுகாவலராக உள்ளார். இன்று நமது மக்களினுடைய பாதுகாவலர் என்று சொன்னால் 100க்கு 100 நான் முகசுலியாக சொல்லவில்லை. அது ஜெகநாத் மிஸ்ரா என்பவர் ஒருத்தர்தான் இந்த இனப்பாதுகாவலராக உண்மையிலே திகழ்ந்து வருகிறார். சமுதாயத்திலே நடக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகள் என்றால் அங்கே அவர்தான் இருக்கிறார். இன்று நீங்கள் சொல்லும் இன்று நல்லெண்ண குழு தலைவர் என்றார்கள், சமுதாய பாதுகாவலர் என்றார்கள். நான் இதுவரை அவர் மேல் மிகப்பெரிய ஒரு மரியாதையை வைத்திருந்தேன். கடந்த மதுரையிலே நடைபெற்ற ஒரு அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் சென்று விட்டு அன்று அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் நாங்கள் எல்லாரும் KCP மாமாவை சந்திக்க அவருடைய வீட்டுக்கு அவருடைய ஒப்புதலோடு சென்று அவரை சந்திக்க நேர்ந்தது. அவர் அனுமதி கொடுத்தார். அனுமதியோடு இருந்து அனைத்து விதமான நமது சமுதாயத்தினுடைய வளர்ச்சி குறித்து பல்வேறு கருத்துக்களை விவாதிக்கும் போது இன்று தலைமைச் சங்கம் என்பது இல்லாத ஒரு தலைமைச் சங்க நிர்வாகத்தை பற்றி கூறிக்கொண்டு அதனுடைய தலைவரை கூப்பிட்டு போனிலே பேசினார். அவர், நான் பார்க்க விரும்பவில்லை, வர முடியாது, நீங்கள் பேசுங்கள் என்று பல்வேறு கருத்துக்களை சொன்னார். இது எல்லாம் நான் எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாம் அவரை போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமது மக்கள் குறைந்த அளவு இன்று 4 லட்சம் மக்கள், 5 லட்சம் மக்கள் உள்ளார்கள். அவர்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக நமக்கென்று ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்கு உண்டான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதுதானே. எதற்காக நாம் பாதுகாவலர் அவர் முன்போடும் அவர்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு பின்னோக்கி நாம் போக வேண்டும்? இதற்கெல்லாம் நமது இனபந்தங்களே தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். இதற்கு ஒரு முடிவு காண வேண்டும். இந்த 20வது ஆண்டு ஆராதனை விழா என்பது சாதாரணமான ஆண்டு விழாவாக இருக்கக்கூடாது. இதிலே ஒரு முடிவான இலக்கு எட்ட வேண்டும். அதற்கு என்னுடைய கருத்தாக நான் சார்ந்த என்னுடைய பத்திரிகை, நமது உரிமைக்குரல் பத்திரிகை, இன்று 20வது ஆண்டை தொடர்ந்து பயணித்து வருகிறேன். இந்த 20 ஆண்டுகளிலே 1 மாதம் கூட என்னுடைய பிரதி நிற்காமல் நம்ம சமுதாய மக்களை சென்று அடைகின்றது. அந்த நிலையிலே இந்த சமுதாய மக்களுக்காக நான் ஒரு தனி நபரே என்னுடைய சேவையை முழுமையாக செய்து வருகிறேன். அதன் மூலம் இன்று 10,000 மக்கள் பயனடைந்துள்ளார்கள். அப்படி இருக்கும் நிலையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்களிடம்தான் இந்த தலைமைச் சங்கம் இருக்க வேண்டும் என்றால் இந்த தலைமைச் சங்கம் தேவையே இல்லை. உள்ளபடியான அனைத்து மக்களினுடைய சமுதாய பாதுகாவலர் என்பது மக்களின் பாதுகாவலர் தான் சமுதாய பாதுகாவலர். அவர் 100க்கு 100
திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள்தான். எனவே இந்த ஆராதனை விழாவினுடைய தலைவராக அவரையே தேர்ந்தெடுத்தும் இந்த தலைமைச் சங்கத்திற்கு உங்களுடைய முழுமையான ஆதரவோடு ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்டி நாம் அனைவருமே நல்லதொரு பணி செய்து நமக்கெல்லாம் ஒரு என்றென்றும் பாதுகாப்பு அரணாய் திகழும் அவரை நாம் மீண்டும் அவருக்கு உண்டான பின்னணியாக செயல்படும் பழைய நிர்வாகிகள் உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அண்ணன் எம்ஜிஆர் மற்றும் நாமக்கல் செந்தில் அண்ணன் அவர்கள் மற்றும் பல்வேறு மேடையிலே வீட்டிற்கும் அனைத்து தலைவர்களுடைய ஆலோசனையின் பேரிலே இந்த நிகழ்வினை முத்தாய்ப்பாய் சிறப்பித்திட வேண்டும். அதற்கு மேல் இந்த 20 ஆண்டு கூட்டம் என்றும் போல் பேசினோம் கூட்டினோம் கலைந்தோம் என்று இல்லாமல் இந்த கூட்டத்தை சாப்பாட்டிற்கு பிறகு அனைவரும் இதை முடிவான ஒரு கருத்தாக எடுத்து முடிக்க வேண்டும் என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தாக கூறிக்கொண்டு மற்றும் இங்கே வருகை புரிந்து சிறப்பிக்கும் அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த நான் நல்லுறவுகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.